ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம பெட்டகம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சாலை மீன் எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மீனில் முதல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக வரும் இதுலேயும் நமக்கு கொஞ்சம் செதில் இருக்கும் அதை நம்ம ரெண்டு பக்கட்டும் பிடிச்சிட்டு இதே மாதிரி நல்லா ரெண்டு பக்கட்டும் நம்ம செதிலை எடுத்துக்கலாம் மெது ரொம்ப ஃபோர்ஸாக எழுத்திங்கன்னா தோல் பிஞ்சிட்டு வந்துடும் கொஞ்சம் மெதுவாகவே எழுங்க இழுத்ததுக்கப்புறமா வாழை வெட்டிக்கலாம் வாழை வெட்டிவிட்டு இப்படி சைடில் உள்ள ரெக்கையும் வெட்டிக்கலாம் வெட்டினதுக்கப்புறமா அந்த தலைக்கு கீழே இருக்கிற கண்ணுக்கு கீழே இருக்கிறதுலேருந்து லைட்டாக இப்படி வெட்டிட்டு இங்கேருந்து பாதி ஒரு கொஞ்சோன் கேப் விட்டு இப்படி வெட்டிக்கோங்க இப்படி வெட்டினீங்கன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம தனியாக எழுத்துடலாம் இப்போ அவ்வளோதான் வெட்டியாச்சு மீனை பாருங்க எப்படி வெட்டுறதுன்னு எல்லா குட்டி மீன்மே இப்படி தான் வெட்டணும் நம்ம இப்போ எனக்கு மீனில் தலையும் சேர்த்து வேணும் அப்படின்னா நம்ம எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டு பக்கெட்டும் செதுல நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கெட்டும் நல்லா எடுத்ததுக்கு அப்புறம் வாழை வெட்டிக்கலாம் வாழை வெட்டிட்டு சைடில் இருக்கிற ரெக்கையும் வெட்டிடலாம் இப்போ நம்ம பெரிய மீனுக்கெலாம் தலைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இதில் கையை விட்டு பிச்சு எடுப்போம்ல அதே மாதிரி இதுலேயும் லைட்டாக பிடிச்சி இழுங்க இல்லை தலை தனியாக வந்துடும் இப்படி பிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் பிச்சுட்டு சைடில் இருக்க அந்த முள்ளையும் பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும் அது உங்களுக்கு இழுத்து உள்ளேருந்து அப்படியே இருக்கிறத அப்படியே எடுங்க அது ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி நம்ம த தலையையும் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் இப்படியும் நம்ம வெட்டிக்கலாம் மீனை இப்போ எல்லா மீனும் நல்லா வெட்டியாச்சு இப்போ இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்து நல்லா விரவி விட்டுக்கலாம் மீனில் உப்பு போட்டு நம்ம விரவும் போது அதில் இருக்க வெடி போயிடும் நல்லா விரவி விட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா மீனை மூணு நாலு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றும் போதே அந்த ஒவ்வொரு மீனாக எடுத்து அதில் ஏதாவது அசட் இருந்தால் பார்த்து எடுத்துருங்க அப்போ தான் தண்ணி கழுவும் போது நமக்கு சுத்தமாக இருக்கும் அசட்லாம் இது லைட்டாக கொஞ்சமாக இருந்தாலுமே நம்ம பொரித்து சாப்பிடும்போது இல்லை குழம்பு வச்சு சாப்பிடும்போது நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் எல்லாத்தையும் பார்த்து நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க இந்த மீனில் நம்ம கட்டட் செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபியும் நான் ஒரு நாள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மீனை மூணு நாலு தண்ணியில் நல்லா அலசணும் முதல் தண்ணியிலே நம்ம நல்லா உள்ள இருக்க அசடெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா மூணாவது தண்ணி நாலாவது தண்ணி கழுவும் போது தண்ணி நமக்கு தெளிவாக இருக்கும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போது சாலை மீனை நல்லா வெட்டி கழுவி வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ